ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்தாஸ் கிச்சன். நான் ஹம்சா, ஸ்ரீலங்காவில் இருந்து. இன்றைய மெனுவில் மீன் டெவல் எப்படி செய்யறேன்னு பார்ப்போமா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன் அரை கிலோ, தக்காளி பழம் 1/2 கிலோ, கறிமிளகா 1/2 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன், சோஸ் 7 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள், எண்ணெய், வெட்டுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த தாச்சி ஹீட் ஆனோடனே 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதில் விடுறேன். இதுக்குள்ள இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறேன். இதோட சேர்த்து ரம்பையும் போட்டிருக்கேன். அப்போ தான் வாசம் நல்லா இருக்கும் இந்த டெவலுக்கு. இப்போ இந்த பச்சை வாசனை போகும் வரையும் கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறேன். இப்போ இந்த கியூப்ஸாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். வெங்காயம் வந்து இப்படி கியூப்ஸாக போடக்குள்ளே தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினா டெவலுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா வதக்கி விடுறேன். பார்த்தீங்கன்னா இது ஓரளவு வதங்கிட்டு இப்போ கறிமிளகாயை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு பிறகு தக்காளி பழத்தை போட போகிறோம். இப்போ டெவலப் பொறுத்த வரைக்கும் வந்து வெட்டி வச்சிருக்கிற மரக்கறிகள் வந்து ஒரு அரவக்காடில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நல்லா அவிஞ்சால் வந்து அந்த டெவல்ட டேஸ்ட் இருக்காது. இப்போ இதுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு பிறகு நாங்கள் வந்து வெட்டுத்தூளை போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெட்டுத்தூளை போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ வந்து இந்த பொரிச்சு வச்சிருக்கிற மீனை இந்த கலவைக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். நீங்க எந்த மீனாலும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த மீனை எடுத்து வடிவாக பொறிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா பிரட்டிக்கொள்கிறேன். இறுதியாக வந்து இந்த சோஸை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். டெவலப்பையும் வந்து இந்த தக்காளி சோஸ் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தக்காளி சோஸ் போட்டிருக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா பிரட்டி விடுவோம். பார்த்தீங்கன்னா இப்பே சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ இறுதியாக ஃபைனல் டச்சாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். லைட்டாக தூவி விடுறேன். வேண்டுமானாக்கள் கொஞ்சம் கூடையும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் இதை இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இன்றைக்கு நான் இந்த டெவலை வந்து தேங்காய்பால் சாதத்தோடு தான் சாப்பிட போகிறேன். தேங்காய்பால் சாதம் வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும். நந்தாஸ் கிச்சன் பிளேலிஸ்ட்டில் வந்து தேங்காய்பால் சாதம் இருக்குது. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சேர்த்து சூப்பராக இருக்கும். டெவல் ரெடி. நந்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.